with us than Parisuthavi in Perali. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 21 மற்றும் 22. ஆண்டவர் பகலில் உங்களை வழிநடத்த மேக தூணிலும், இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டு இருந்தார். பகலில் மேக தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக நம்மை நாடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்க போகின்றது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், துன்பம் பறந்தோடும் கடவுள் நம்மோடு இருந்தால், ஆண்டவர் நம்மோடு இருந்துவிட்டால், ஆண்டவர் நம்மோடு தங்கிவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் பறந்தோடும், நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பறந்து போகும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் கடந்து போகும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று ஒரு நாளிலே ஏஆர் ரகுமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரிடம் ஒரு பேட்டியை கேட்கிறார்கள். அவரிடம் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் நேஷனல் அவார்டை பெற்று விட்டீர்கள், இன்டர்நேஷனல் அவார்ட் ஆகிய ஆஸ்கார் அவார்டையும் நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், இந்தியாவை சார்ந்தவர். அவர் ஒரு முஸ்லிம் சகோதரர். அப்பொழுது அவரோடு பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது, உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, உடனடியாக ஒரு சில நிமிடங்கள் அவர் யோசித்துவிட்டு சொல்லுகின்றார், என் வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு நபர், விருப்பப்படக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் சொல்லுகின்றார். பாருங்கள், ஒரு இஸ்லாமிய மதத்தில் உள்ளவர், அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் ஜெபிக்க கூடியவர்கள், தவறாமல் கடவுளை நோக்கி மன்றாடக்கூடியவர். அவருடைய உள்ளத்தில் பாருங்கள், நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இது யூடியூப்பிலும் இருக்கின்றது, உங்களால் பார்க்க முடியும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே யாரை பார்க்க விரும்புகின்றோம், ஆண்டவரை பார்க்க நாம் விரும்புகின்றோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். எனவேதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களை மோசன் வழியாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இருந்தாலும் இடையில் ஒருவேளை மோசனுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்காரா என்று அவருக்குள் ஒரு வந்திருக்கலாம். அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்களோடு வர வேண்டும், தனியாளா எங்களை விட்டுவிடக் கூடாது, நீர் எங்களோடு வருவதை ஒரு அடையாளத்தின் வழியாக காண்பிக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் விருப்பப்பட்டு கேட்டிருக்கலாம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு கூட இருந்தார். நெருப்பு தூணும் மேக தூணும் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை போய் அடையும் வரை அவர்களை விட்டு விலகவில்லை. இதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால், இந்த உலகத்தில் நாம் பிறந்த நாளில் இருந்து சாகும் வரை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அந்த மோட்சம், விண்ணக அரசு, அதற்கு போய் சேரும் வரை ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக, இறை வாசிப்பின் வழியாக, ஜெபமாலையின் வழியாக, கேட்கக்கூடிய செய்திகளின் வழியாக நம்மையே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால் ஒரு மரக்கிளையை தரித்துவிட்டால் 2-3 நாட்களில் அது காய்ந்து போகும், சருகாய் மாறிவிடும். அதை எரிப்பதற்காக எடுத்துக் கொள்வார்கள், அதே போல் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். எனவே ஒவ்வொரு நாளும்
ஜெபத்தில் வளர வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்க வேண்டும், இறை வார்த்தை உங்களுக்கு உணவாய் கடந்து வர வேண்டும், நற்கரனை நாதரை சந்திக்க வேண்டும், அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்னோட தங்கும் என்று நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பறந்து ஓடும். ஆண்டவர் நம்மோடு கூட தங்குவார். விடுதலை பயணம் 33:14-15 வார்த்தை வாசித்து பாருங்கள், அவற்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இந்த இடத்திலிருந்து போக செய்யாதையும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஒரு நண்பரோடு பேசுவதை போல், பாருங்கள் ஒரு தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதை போல், எவ்வாறு நாம் மனம் விட்டு ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து பேசுவதை போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோய்சனிடம், ஆண்டவராகிய கடவுள் மோய்சனிடம் சொன்னார். பாருங்கள், அவருடைய பலனும் வல்லமையும் அவர்களோடு கூட இருந்தது. எனவேதான் அந்த வாக்களித்த நாட்டை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். உங்களால் இவ்வாறு ஆண்டவரிடம் பேச முடியுமா? நற்கரனை நாதரிடம் பேச முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உரிமையோடு நீங்கள் பேச முடியுமா? எனக்கு இதை நீர் தாரும் என்று சொல்லி நீங்கள் அவரிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மோய்சனை தயாரிக்க கிட்டத்தட்ட 80 வருடங்கள் ஆயின கடவுளுக்கு. எனவே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவர் தயாரித்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம்தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம், எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வருகின்றது, எவ்வளவோ நோய்கள் வந்து மக்களை மொத்தமாக அடித்துவிட்டு செல்கின்றது, இயற்கை சீற்றங்களினால் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். என்று நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடியினால். நீதி தலைவர்கள் 2:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களுடன் செய்து கொண்ட எதனது உடன்படிக்கையை என்றும் முறிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். உங்களை விண்ணக வீட்டிற்கு மோட்சத்திற்கு அழைத்து செல்லும் வரை நான் உங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், முறிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த உடன்படிக்கையை நீங்களும் நானும் முறித்து விடலாம். நம்முடைய பாவங்களும் தீய செயல்களும் அவற்றை முறித்து ஆண்டவரிடம் இருந்து நம்மை பிரித்து விடலாம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த பிறகும் அந்த பாலை நிலத்திலே பாவம் செய்தார்கள். தங்களுக்கு தேவையான ஒரு உருவத்தை செய்தார்கள். ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வந்தது. ஆண்டவர் பாராமுகமாய் இருந்து விட்டால் சாத்தான் நம்மை கையில் எடுத்து விடுவான். எனவே கடவுள் என்னோடு கூட இறைக்குவார், என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவார், என்னுடைய துன்பம் பறந்து போகும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்து விசுவாசத்தோடு நற்கரனை நாதரிடம் இப்பொழுது மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுதிலே எங்களுடைய விசுவாசை அத்தை அதிகப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து மாற்றி உமது பிரசன்னம் எங்களோடு கடந்து வந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒரு நாளும் நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நீர் முறித்து கொள்ளக்கூடிய தெய்வம் இல்லை. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடி நாள் தாவீதை போல செல்கின்ற இடமெல்லாம் நாங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்வோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இல்லை என்றார் ஆண்டவரே சாம்சனை போல நாங்கள் எங்களுடைய பலத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் இழந்து போய்விடுவோம். சுவாமி, சிம்சோன் எவ்வாறு இழந்து போனாரோ அதே போல் தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் இடம் போட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஆதரவு அளித்து நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.